நீ கிச்சன்ல உருளைக்கிழங்கு வறுக்கலாம். நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், வேக வைக்க வேண்டாம். இப்போ கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் சேர்த்துக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கும். அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் நான் இஞ்சியும் பூண்டும் உரலில் நல்லா தோல் சீவிட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கோ. அதில் அங்கே வறுக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சியும் பூண்டும் நான் இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ இது நல்லா வதக்கிடுச்சு. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க, அதை வந்து சேர்த்துக்கோ. அதில் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாத்தான் அந்த பெரிய வெங்காயத்தில் உள்ள இனிப்பு தன்மையெல்லாம் போகும், அதை நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோ. அதில் இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு, இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருகிரும். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரொம்ப இல்லை, ஒரு கால் டம்ளருக்கு சேர்த்துக்கோ. அதில் இப்போ நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் சீக்கிரமாக வேகும். உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கல, பச்சையாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உடனே இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோம், ஒரு அரை டம்ளர் தண்ணி. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பிரட்டி விடுவோம். இது தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்தட்டும். தண்ணி இருக்கிற தண்ணி நல்லா வத்திடுச்சுனாலே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இதை ஒரு மூடி போட்டுடலாம். போட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. அளவுக்கு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூள் வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன். அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குவோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், அது வந்து ஆஃப் பண்ணும்போது தான் ஊற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது அதை வந்து லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை. இதை ஒரு மூடி போட்டுருவோம். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் கொஞ்சம் வேகட்டும், அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் அதை சுக்கா மாதிரி வரட்டும். லாஸ்ட்டாக வந்து லெமன் புளிஞ்சுட்டு போகுதுல. இப்போ ஃபுல்லாக எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு சுக்கா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் மட்டும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கார சாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் தயிர் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.